ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ஜி எம்எஸ் சேனல். நான் உங்கள் தான். ஸோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மூன்லைட் மேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஈவெண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மெமரிஸ் சொல்லி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிரஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், மினி ஃபோல்டு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபரில் 90% கம்மி பண்ணி 102 யூசிக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேட் பார்த்தீங்கன்னா 1200 யூசி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 120 யூசி தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு பை பண்ணி காட்ட போகிறேன். இன்றைக்கி பார்க்குற வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுத்துருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என் வீடியோஸ் நீங்களும் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோ பார்க்க போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மூன்லைட் மிஷினோட அடுத்த ஈவெண்ட் மிஸ்ட்ரி ஆஃப் மெமரிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்குற மிஷினை கம்ப்ளீட் பண்ணி ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு கான்செப்ட். அந்த ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணுறது மூலிமா கீழே இருக்க ரிவார்ட்ஸ் எடுத்துகிட்டு கான்செப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் என்ன இருக்குது தெரியல. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு டெம்பரரியான ஒரு அவுட்ஃபிட் தராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸு. ஸோ இன்றைக்கி லாகின் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுப்பாங்க. ஸோ கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா சர்வை ஃபார் 10 மினிட்ஸ் இன் கிளாசிக் மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்வை பண்ணிங்கன்னா 10 நிமிஷம் ஒரு ஃபோட்டோ தராங்க. நெக்ஸ்ட் கிளாசிக் மோட் ப்ளே பண்ணினா ஒரு ஃபோட்டோ தராங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக ஒன்று தராங்க. அண்டு நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2000 மீட்டர் வண்டி ஓட்டினீங்கன்னா கிளாசிக் மோட்டில் இன்னொன்று தராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுமாரி தான் நீங்கள் இமேஜ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இமேஜ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி ஷேர் பண்ணுறீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக லெட்டர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை டச் பண்ணினா இப்படி தான் இருக்கும். ஸோ சென்ட் லெட்டர்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து உங்ககிட்ட நிறைய இருந்ததுன்னா இங்கே வந்து காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டுன்னு இருக்குல்ல, இது சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றா இருக்குது. ஸோ ரெண்டு இருந்ததுன்னா சென்ட் பண்ண முடியும். சென்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு மிஷின் காமிச்சு பார்த்தீங்கன்னா அது மிஷின் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஏற ஏற அந்த பாக்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அண்டே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கிடைச்சி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த 10 ஓப்பன் பண்ணும்போது இந்த அவுட்ஃபிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த அவுட்ஃபிட் எடுத்தேன்னா லாபி தீமில் நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு. ஸோ எக்ஸ்பிரஷன் புரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினி ஃபோட்டின் ஸ்கின்னை பற்றி பார்த்துலாம் நண்பா. நேராக ஷாப் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே கொடுத்துருப்பாங்க மினி ஃபோட்டின் ஸ்கின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் யூசி மதிப்புள்ள மினி ஃபோட்டின் ஸ்கின் பார்த்தீங்கன்னா 120 யூசிக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா லைட் டிசைனிங்கில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுன்றது தான் சொல்ல முடியும், அவ்வளோலாம் நல்லா இல்லை இது. ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா மினி ஃபோட்டின் ஸ்கின் எதுவுமே இல்லை. மினி ஃபோட்டின் கண்ணுக்கு எந்த ஸ்கின்னுமே என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னை நான் பை பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் பை பண்ண வேணாம், இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மினி ஃபோட்டின் ஸ்கின்னு அண்ட் நல்லாவே கலர் டிசைனிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சும்மா நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லுவேன், ஆவரேஜ் தான் சொல்லுவேன். நான் ஒன்றும் வேறு லெவலாக இருக்குதுலாம் சொல்ல மாட்டேன். ஸோ நல்லா தான் இருக்குது. லுக்கிங் டிசைன்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. என்கிட்ட எந்த மினி ஃபோட்டின் ஸ்கின்னும் எதுவுமே இல்லை. மினி ஃபோட்டின் கண்ணுக்கு எந்த ஸ்கின்னுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் இது பை பண்ணுறேன். ஸோ பை பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ பை பண்ண போகிறேன். ஸோ அது பை பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 120 யூசிக்கு கொடுத்தாச்சு. ஸோ பை பண்ணியாச்சு நானே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மினி ஃபோட்டின் ஸ்கின் வச்சாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ லாபி தீம் தான் நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு மினி ஃபோட்டின் ஸ்கின் இப்படி தான் இருக்கும். லைட்டாக அந்த லைட்னிங் கலர் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை இதில். ஸோ நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட மினி ஃபோட்டின் ஸ்கின் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இது பை பண்ணுறது 120 யூசிக்கு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பை பண்ணி வச்சுக்கோ நண்பா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ பண்ண நண்பா. ஸோ வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி நம்ம சேனலில் போகிற அப்டேட்ஸும் கூட கூட எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ வீடியோ முடிச்சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.